இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் மத்தேயு 1:23 வசனம். அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவை குறித்து நிறைய பெயர்களை நம் வேதத்தில் பார்க்கிறோம். ஒவ்வொரு பெயரும் இயேசுவின் குணாதிசயங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக உள்ளது. அதில் ஒரு பெயர் தான் இம்மானுவேல். அதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது அர்த்தம். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது எவ்வளவு பெரிய விஷயம்! நிறைய நேரங்களில் பெரிய பெரிய விஷயங்களை அசால்ட்டாக எடுத்துக்கொள்கிறோம். நம் தேவன் எவ்வளவு பெரியவர்! அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சர்வ வல்லவர், சகலத்தை படைத்தவர். அவருடைய வல்லமை எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறது என்று நினைக்கும் போதே அது எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது. நீங்கள் எப்போதெல்லாம் தனிமையாக இருக்கிறீர்கள் என்று ஃபீல் செய்கிறீங்களோ, உதவ யாருமே இல்லை என்று வேதனைப்படுறீங்களோ, ஆதரவாக ஒருவரும் இல்லை என்று கவலைப்படுறீங்களோ, அன்னாதை போன்று உணர்கிறீர்களோ, அப்போதெல்லாம் நம்மோடு எப்பவுமே இருக்கிற இம்மானுவேல் தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது எவ்வளவு எவ்வளவு முக்கியமான விஷயம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நாம் சுவாசிக்கிற காற்றை காட்டிலும் அவர் நமக்கு நெருக்கமாக இருக்கிறார். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்பது போல அவரோடு சேர்ந்து அவர் நம்ம கூட இருப்பதால் அவருடைய வல்லமை நம்மோடு கூட இருக்கிறது. அவருடைய சமாதானம் எப்பொழுதும் நம்மோடு கூடவே இருக்கிறது. அவருடைய சந்தோஷம் எப்போதும் நம்மோடு கூடவே இருக்கிறது. அப்படி என்றால் மனிதர்கள் நம்ம என்ன செய்ய முடியும்? எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மோடு கூட இருப்பதால் நமக்கு தான் வெற்றி. ஏனெனில் அவரிடம் தோல்வி என்பதே இல்லை. இதை தெரிந்து கொண்டால் இனி தோற்று போன சாத்தான் நம்மிடம் நோயை கொண்டு வர முடியாது. தோற்று போன சாத்தான் நம்மிடம் தரித்திரத்தை கொண்டு வர முடியாது. தோற்று போனவன் நம்மிடம் சமாதானமின்மையை கொண்டு வர முடியாது. தோற்று போன சாத்தான் குடும்பத்தில் குழப்பத்தை கொண்டு வர முடியாது. பிள்ளைகளின் வாழ்க்கையில் தோல்வியை கொண்டு வர முடியாது. இக்கட்டான சூழ்நிலைகளின் மத்தியில் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் அவர் உங்களை பலப்படுத்துவார். அவர் உங்களை தாங்குவார். அவர் உங்களுக்கு தேவையான கிருபையை செய்வார். அந்த சூழ்நிலையை கடந்து செல்வதற்கு தேவையான இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையையும் அதிகாரத்தையும் அவர் உங்களுக்கு கொடுப்பார். எங்கேயும் எப்போதும் வெற்றி மட்டும்தான் உங்களை தொட முடியும். பிரியமானவர்களே, ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோமப்பா, ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்தீங்கப்பா. உமக்கு கொடான கொடி நன்றியப்பா. அப்பா ஸ்தோத்திரம். இன்றைய வசனத்திற்காக நன்றியப்பா. அப்பா, நீங்கள் எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றியே சப்பா. அப்பா, நாங்கள் இருக்கிற சூழ்நிலை அப்பா மிகவும் கடுமையான சூழ்நிலையே சப்பா. அப்பா, நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க அப்படின்னு. அப்பா, அதுக்காக உமக்கு நன்றியப்பா. அப்பா, நீங்கள் எங்கள் கூட இருக்கும்போது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் பெரிதாக தெரிய போவதில்லப்பா. அம்மேன், ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, கோலியாத் போன்ற ராட்சசனங்களுக்கு எதிராக நின்றாலும் அப்பா நீங்கள் எங்கள் கூட இருக்கும்போது அப்பா நாங்கள் தான்ப்பா பெரியவங்க. அம்மேன், ஸ்தோத்ரேசப்பா. நீங்கள் சர்வ வல்லவரப்பா, சகலத்தையும் படைத்தவரேசப்பா. உமக்கு எல்லாம் கீழ்ப்படியும். அம்மேன், நீர் எங்கள் கூட இருந்தால் எல்லாமே எங்களுக்கும் கீழ்ப்படியும் அப்பா. அம்மேன், ஸ்தோத்ரே ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. எந்த சூழ்நிலையும் ஏசப்பா என்னை உண்மை விட்டு பிரிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பா நீங்கள் கிருபையாய் உதவுங்க. உமக்கு நன்றி ஏசப்பா, ஸ்தோத்ரே ஏசப்பா. எல்லா நேரங்களிலும் அப்பா நீங்கள் எங்கள் கூட இருக்கிறமைக்காய் நன்றியப்பா. எங்கள் கூட இருந்து நீங்கள் செய்யும் பயங்கரமான காரியங்களுக்காக உமக்கு நன்றியப்பா. அப்பா ஸ்தோத்ரேசப்பா. எங்கள் நோய்கள் அப்பா எங்களை விட்டு விலகுவதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் தரித்திரம் எங்களை விட்டு விலகுவதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் சமாதானமின்மை, எங்கள் பிள்ளைகளின் பிரச்சனை அப்பா, எங்கள் வீடு கட்டாமல் இருக்கிற தள்ளி போகிற பிரச்சனை அப்பா நன்றியப்பா. எல்லா விதமான பிரச்சனைகளும் அப்பா எங்களை விட்டு விலகிறமைக்காக உமக்கு நன்றியப்பா. நீங்கள் எங்கள் கூட இருக்கும்போது இதெல்லாம் தானாக எங்களை விட்டு விலகும் ஏசப்பா. நாங்கள் விசுவசிக்கிறோம் ஏசப்பா. அம்மேன், ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே.
இரவு முழுவதும்ப்பா எங்களை நீங்கள் பாதுகாத்துடலங்க. வீட்டை சுற்றி உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம்ப்பா. காலைதோறும் புதிய கிருபையால் எங்களை நிரப்புங்கப்பா. அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் இருதயத்தையும் அப்பா அவனுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பி பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். Thank you.